விஜய் டிவி தற்போது பழைய சீரியல்கள்லாம் முடிச்சுட்டு புது சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருந்த சீரியல் தான் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த சீரியலில் விக்ரம் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிச்சிக்கிட்டு இருந்த அமித் பார்கவ் இந்த சீரியலை விட்டு போகிறேன்னு சொன்னதாலேயோ என்னவோ வேற யாரும் அந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீரியலையே அவசர அவசரமாக முடிச்சிட்டாங்க. இந்த சீரியலில் கதாநாயகியாக நடித்த சரண்யாவுக்கும் பல ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே சரண்யா இன்னொரு சீரியலில் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்க. இந்த சீரியலோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலை அஜித்தை வைத்து முதல் முதலாக படத்தை இயக்குன இயக்குனர் செல்வா தான். இவரோட இயக்கத்தில் அடுத்ததாக வணங்காமுடி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. சீரியலில் இருந்து சினிமாவுக்கு வந்த இயக்குனர் செல்வா மறுபடியும் சீரியலுக்கே போக போறதாகவும், இந்த சீரியலோட கதாநாயகனா தெய்வமகள் சீரியல்ல பிரகாஷ் கதாபாத்திரத்தில் நடித்த கிருஷ்ணாவும் கதாநாயகியா சரண்யாவும் நடிக்க போறதா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் சன் டிவில ஒளிபரப்பாக போகுதான். ஆல்ரெடி தெய்வமகள் சீரியல்ல கிருஷ்ணா வாணி போஜன் ஜோடி ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஆனா வாணி போஜன் தற்போது சின்ன திரைக்கு பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ அதனால அந்த வாய்ப்பு சரண்யாவுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிருஷ்ணா வாணி போஜன் ஜோடி பிடிச்சிருக்கா, இல்ல புதுசா வரப்போற கிருஷ்ணா சரண்யா ஜோடி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில எப்படி பழைய சீரியல்கள்லாம் முடிச்சுக்கிட்டு வராங்களோ, அதே போல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒளிபரப்பான லுல்லு சபா அப்படின்ற நிகழ்ச்சியை திரும்ப பார்ட் டூவா எடுக்க போறாங்களாம். லுல்லு சபா பார்ட் ஒன்ல நடிச்சுக்கிட்டு இருந்த சந்தானம் உட்பட எல்லா நடிகர்களுமே தற்போது சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட் டூவில் கதாநாயகனா அமுதவாணனும் கதாநாயகியா மைனா நந்தினியும் நடிக்க போறாங்க. அவங்க முத முதலா எந்த படத்தை வச்சு காமெடி பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை அஜித்தோட விஸ்வாசம் தான். படத்தை மட்டும் இல்லாம படத்தோட தலைப்பிய அவங்க மாத்தி வச்சுதான் கலாய்ப்பாங்க. அந்த வகையில விஸ்வாசத்துக்கு என்ன தலைப்பு வைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.